குருஜி, கால பைரவருக்கும் ஜோதிட சாஸ்திரத்துக்கும் உள்ள சம்பந்தம் ரொம்ப தெளிவாக சொன்னேன், ரொம்ப நன்னாவே புரிஞ்சது. இப்போ ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வாகனம் உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது கால பைரவருக்கு நாய் வாகனம். ஏன் கால பைரவருக்கு நாய் வாகனம், அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். பைரவருக்கும் நாய் வாகனத்துக்கும் ஏன் வாகனம் அமைஞ்சது கேள்வி கேட்டிருக்கு. பைரவருக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே வாகனங்கள் உண்டு. சுப்பிரமணியருக்குன்னா மயில் வாகனம், மயூர வாகனம், விநாயகருக்குன்னா மூஷிக வாகனம், அப்படின்னு ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே ஒவ்வொரு வாகனங்கள் உண்டு. அம்பாளுக்கு சிம்ம வாகனம், துர்க்கைக்கு புலி வாகனம், ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வாகனங்கள் உண்டு. இந்த வாகனங்கள் அமைப்பதெல்லாம் எல்லாமே காரண காரியங்கள் தான். முதல்ல தான் சொன்னேன், நம்முடைய சனாதன தர்மத்தில் காரணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்குமே காரணங்கள் உண்டு. இப்போ பைரவருக்கு ஏன் அந்த நாய் வாகனம் அமையப்பட்டிருக்குது, சுன வாகனம்? அதாவது பைரவருக்கு க்ஷேத்திர பாலகர்னு ஒரு பேர் உண்டு. க்ஷேத்திர பாலகர், க்ஷேத்திர பாலகர்னா க்ஷேத்திரத்தை காப்பாற்றக்கூடியவர், க்ஷேத்திர பாலகர். வடுக பைரவர்னு ஒரு பேர் உண்டு. பைரவரில் நிறைய மூர்த்தங்கள், எப்படி 64 பைரவர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது இல்லாத க்ஷேத்திர பால பைரவர், வடுக பைரவர், சரியா, அந்த பைரவர் உண்டு. இதில் இப்போது க்ஷேத்திர பால பைரவர்னால் என்ன அப்படின்னா, க்ஷேத்திரத்தை காப்பாற்றக்கூடியவர். இப்போ ஒவ்வொரு கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஈசானிய மொழியில் பைரவர் இருப்பார். சில கோயில்களில் மேற்க பார்த்துருப்பார், சில கோயில்களில் தெற்க பார்த்துருப்பார். ஒவ்வொரு கோயில்லையும் அந்த கோயிலுடைய ஆகமங்கள் ரீதியாகவும் சில காரணங்கள் ரீதியாகவும் அமைப்பட்டிருக்கும். இந்த காலையில் கோயில் திறக்கும் போதும் சரி, காலையில் கோயில் கடைசியாக நட சாத்தும் போதும் சரி, இந்த கோவிலில் பூட்டி, கர்ப்பகிரகத்தை பூட்டி அந்த சாவியை வந்து அந்த பைரவர்கிட்ட தான் வச்சு எடுத்துன்னு போவான். அதே மாதிரி காலையில் கோயிலை திறக்கும் போது, கர்ப்பகிரகம் திறக்கிறதுக்கு முன்னாடி கோவில் மெயின் கதவை திறந்து அந்த சாவியை எடுத்து பைரவர்கிட்ட வச்சு எடுத்துன்னு தான் போய் திறப்பா. அதே மாதிரி பூட்டும் போது பைரவர்கிட்ட தான் சாவியை வைப்பான். ஆக்சுவலாக வந்து அந்த கர்ப்பகிரக சாவியை வந்து பைரவர்கிட்ட வச்சுட்டு மெயின் கேட்டு சாவி தான் எடுத்துன்னு போவான். அப்படி என்ன அர்த்தம்னா, அந்த அந்த இடத்த பைரவர் காப்பாற்றுவார், அந்த பைரவர் பார்த்துப்பார். பைரவர் வந்து க்ஷேத்திர பாலகராக இருந்து அந்த இடத்தையும் அந்த கோவிலையும் மட்டும் இல்லாமல் அந்த க்ஷேத்திரத்தையும் பாதுகாத்துப்பார். இன்றைக்கி காசியில் வந்து காலபைரவர் தான் காவல் தெய்வம். அப்போ அந்த காவல் தெய்வமாக பைரவர் இருக்கிறதுனால அவருக்கு க்ஷேத்திர பாலகர்னு பேர். அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊரையும் காப்பாற்றவர் பைரவர், ஒரு இடத்தை காப்பாற்றக்கூடியவர். அதுக்கு தான் நாய் எல்லோரும் வீட்டில் வளர்க்குறா. ராஜாக்கள், பெரிய பெரிய பிரபுக்கள்லாம் நாய் வளர்ப்பான். அந்த நாய் பார்த்தேன்னா அவன் அந்த வீட்டை காப்பாற்றின்னு இருக்கும், அவருடைய செல்வத்தை காப்பாற்றும், யாரையும் திருடன் வரவிடாமல் வேறு வேற்று மனசால் உள்ளே விடாது, நாய் காப்பாற்றும். அதான் நாயை பைரவர்னு சொல்கிறோம், நாயின்னு சொல்ல மாட்டோம். பிராமணா நாய் வளர்க்குறது கிடையாது, எப்பவுமே பிராமணாளுக்கு சங்கமே கூடாது, சங்கமே கூடாது. அந்த கான்ட்ரவர்சிக்கு நான் போகல. ஏன் கூடாதுன்னா, தெய்வத்தை தவிர வேறு நம்பிக்கை வேறு எதுலையும் இருக்கக்கூடாது. தெய்வத்தை தான் முழுசாக நம்பணும். பிராமணன் நமக்கு இருக்கணும்னா இருக்குது, போகணுன்னா போட்டோம், அப்படி தான் பிராமண வாழ்க்கை அமையணும். அதனால தான் பிராமணனுக்கு நாய் வளர்க்குறது கிடையாது. அதான் காரணமே, வேறு காரணம் கிடையாது. ஆனால் மற்றவள் பிரபுக்கள், ராஜாக்கள், சத்திரிய, வைஷ்ய, சூத்ரால் அவள்லாம் வந்து அவள்லாம் நாட்டை காப்பாற்றக்கூடியவா. அவளுக்கு அவளுடைய இடங்களில் அவளுக்கு உயிருக்கு ஆபத்து உண்டு. சத்திரியாளுக்கு, வைஷ்யாளுக்கு பொருளுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால் அவளுடைய இருப்பிடத்தையும் அந்த பொருளையும் அந்த வியாபார ஸ்தலத்தையும் அவளுடைய நாட்டுடைய கஜானாக்கள்லாம் காப்பாற்றுறதுக்கு அவளுக்கு காவல் வீரர்கள் மட்டும் இல்லாமல் அந்த பைரவர் சொல்லக்கூடிய நாய் உருவத்தை வச்சுப்பான். அது காவல் காக்கும், அதுக்கு நிறைய சக்தி உண்டு. நாய்க்கு நாய்க்கு நல்லவன் கெட்டவனை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி உண்டு. இன்றைக்கி நான் நம்ம தெருவில் போவோம், நம்ம போவோம், ஒன்றும் பண்ணாது. யாராவது பேப்பர் பொறுக்கிறோம் போட்டோம், ஒரு குறவன் குறைத்தி போட்டு நாய் குறைக்கும். ஏன் அவனை பார்த்து குறைக்கிறது, என்ன டிஃப்ரெண்ட் அதுகிட்ட காரணம்? நாய்க்கு தெரியும்.
அதே மாதிரி நீச்சர்கள்னு சொல்கிறது, அதாவது அடுத்தவர்களை ஏய்த்து பிழைப்பவர்கள், ஈனர்கள், ஈனர்கள் நீச்சர்கள் இவெல்லாம் நாய் கண்டுபிடிச்சிடும். திருடவனை கண்டுபிடிக்கும் நாயே. அதுக்கு பிறக்கும்போதே அந்த அந்த ஞானம் உண்டு. அதுக்கு நாய்க்கு அந்த சக்தி உண்டு. அதே மாதிரி அந்த மோப்பம் பிடிக்கிற சக்தி. இன்றைக்கும் காவல்துறையெல்லாம் நாய் வச்சுட்டுருக்குறா, இராணுவத்தில் வச்சுட்டுருக்குறா. நாய்க்கு அந்த சக்தி உண்டு. நாய் தன்னுடைய பூர்வ ஜென்மத்தையே கண்டுபிடிக்கும். இப்போ சொன்னேனே, பேப்பர் பொறுக்கிற நம்மளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் கூட கண்டுபிடிச்சிரும். அவன் ஒருத்தனுடைய பூர்வ ஜென்மத்தை வச்சு அவனை கண்டுபிடிக்கிறது, நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி நாய்க்கு உண்டு. ஏன்னா அது பைரவருடைய குணம். பைரவர் வந்து ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்றது பைரவர் கண்டுபிடிப்பார். அவனுடைய ஆத்மாவை பார்ப்பார், அவனுடைய பாவ புண்ணியங்களை பார்ப்பார் பைரவர். ஒருத்தனுடைய செயலை வச்சு பைரவர் அவனை தீர்மானிப்பார். பைரவருக்கு பைரவர் அந்த அதுதான் பைரவருடையது. அதான் தீய பழக்க வழக்கங்கள், தீய சகவாசங்கள், துஷ்டர்களுடைய சகவாசங்கள் இதெல்லாம் இருந்தால் பைரவருக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் நாயும். எஜமான யாரடா தப்பான ஒருத்தரோட பேசிட்டானா நாய் உடனே குறைக்கும் குறைச்சி அவன்கிட்ட பேசாதுன்னு சொல்லும். இந்த இடத்த காப்பாற்றும், உன்னுடைய வீட்டை காப்பாற்றும். அவனை நாயை விட்டு கதவு போட்டு போகலாம், ஊருக்கு போகலாம், நாய் காப்பாற்றும். அந்த க்ஷேத்திரத்தை காப்பாற்ற, இடத்தை காப்பாற்றக்கூடியவர், கஜானாவை காப்பாற்றக்கூடியவர். அதனால தான் பைரவருக்கு க்ஷேத்திர பாலகர்னு ஒரு பேர். வடுக பைரவர்னு ஒரு பைரவர் இருக்கார். இந்த வடுக பைரவர்னா சின்னதாக பாலகன் ரூபத்தில் இருப்பார். வடுகன்னா பாலகன். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஆற்றுல ஒரு குழந்தை இருக்கும், ஒரு நாய் வளர்க்குறான், அவனுக்கு ஏதாவது குழந்தைகள், அந்த எஜமானனுக்கு குழந்தைகள் இருக்கும். அந்த குழந்தைகளை அந்த நாய் எஜமான கொஞ்சின்னு இருப்பான். அந்த நாய் பார்த்துட்டே இருக்கும், நாய் பார்த்துட்டே இருக்கும். அந்த குழந்தை சின்ன குழந்தை, பச்சை குழந்தை இல்லை, 2 வயசோ 3 வயசோ 5 வயசோ அந்த குழந்தை. எஜமான எங்கே ஊருக்கு போயிட்டானா அந்த குழந்தை யாரும் தொற்ற முடியாது. அப்போ பைரவர் வடுகு பைரவராக மாறிடுவார். அந்த நாய்க்கா பார்த்துக்கும். அப்போ எஜமானம் இல்லாத கூட அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது இந்த பைரவர் நாய் பண்ணுவார். அதனால தான் வடுக பைரவர், பைரவரில் வடுக பைரவர்னு பைரவர் உண்டு. பைரவர் அப்படின்னு சொன்னால் அந்த பைரவருடைய அம்சங்கள் அனைத்தும் அந்த நாயினுடைய குணாதிசயங்கள் பைரவராக இருப்போம். அது மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு காரணங்கள் இருக்கு. மனிதர்கள்லேயே நாய் குணம் இருக்கும். நாய் குணம்னு சொல்லுவான். 40 வயசுக்கு மேலே நாய் குணம்னு சொல்லுவான். நாய் குணம் மாதிரி 40 வயசு ஆச்சுன்னா நாய் மாதிரி கத்தின்ண்டே இருப்பான். 40 வயசு ஆச்சுன்னா நாய் குணம்னு சொல்கிறான் இல்லையா. இந்த குணம் இது காரணம் இல்லாமல் குறைக்கும், கண்டவனை பார்த்தும் குறைக்கும். அதுவும் நாய்ட்டு உண்டு. அதுவும் மனிதர்களிலே நாய் போன்ற குணத்தை உடையவர்களை அடையாளம் கண்டு அவர்களை அடக்குபவர், அவர்களை அடக்குபவர் பைரவர். அதை நாயை வாகனம் வாங்கி அடக்கி வச்சிருக்கிறார். நாய் வாகனமாக மட்டும் இல்லை, அவர் அடக்கி வச்சிருக்கிறார். நாய் போன்ற மனிதருடைய குணங்களை கொண்டவர்களை அடக்கி வைத்துக் கொள்ளவர். அப்புறம் மேற என்னது, நாயுடைய இன்னொரு குண கெட்ட குணங்கள் என்னது, நாய் வந்து காமத்தை வெளிப்படுத்தும் போது 4 பேருக்கு நடுவில் 4 முச்சந்தி நார்ச்சந்தியில் நாய் வந்து இன்னொரு நாயோட உறவு கொள்ளும். பல நாய்கள் சேர்ந்து நாய்கிட்ட உறவு கொள்ளும். அதே மாதிரி மனிதர்களில் காம விரியர்களை காமத்தை இடம் பொருள் ஏவல். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கர்ப்பாதானத்தை பற்றி பேசியிருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு கணவன் மனைவி எப்போ கூடணும், எப்போ கூடக்கூடாது, அப்படியே கணக்கு இருக்கு. அதே மாதிரி மனிதர்களிலே கூடா நேரங்களில் கூடுபவர்கள் நாயை போன்று, கூடா நேரங்களில் கூடுபவர்கள், கூடா இடத்திலே கூடுபவர்கள், கூடாத முறையிலே கொடுபவர்கள், இதெல்லாம் நாய்கிட்ட உண்டு. இந்த மாதிரி கூடா ஒழுக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கூடா ஒழுக்கம் நாய் பார்த்தா வேற ஒரு நாய் எஜமான்கிட்ட வந்தாலும் குறைக்கும். அதே இது ஒரு பெண் நாயாக வந்துடுதுன்னா அது பின்னாடி போயிடும். இதுவும் நாயினுடைய தீய குணங்கள்.
நல்ல குணங்கள் ஒன்று, அது பைரவர்கிட்டிருந்து பெற்ற குணங்கள். நாயினுடைய தீய குணங்கள், பிறவி குணங்கள், அதனுடைய ஜென்ம குணங்கள்னு பேர். அந்த ஜென்மா எடுத்ததில் ஒருத்தருக்கு புண்ணியமும் வரும் பாவமும் வரும் இல்லையா? அதே மாதிரி நாய் ஜென்மா எடுக்கும்போது புண்ணியமாக அந்த பைரவருடைய குணங்கள் நற்குணங்கள்லாம் அமைஞ்சிருக்கும் அந்த நாய்ட்டக்க. தீய குணங்களாக இப்போ ஏன் ஒருத்தர் நாயாக இப்போ பிறக்கிறாருன்னா, நாயாக ஒரு ஜீவன் பிறக்கிறதுன்னு சொன்னால் அது பூர்வ ஜென்மத்தில் அதனுடைய கர்ம வினை வந்து காமம், கோபம், குரோதம். அடுத்த திரு நாயை உள்ள விடாது, தன் எஜமான இன்னொரு நாய்க்கு உணவு அளித்தா பிடிக்காது, குரோதம், குரோதம் பார்க்கும். ஸோ அது ஒன்று சாப்பிட்டு போட்டுமே நினைக்காது நாய். அப்போ நாயினுடைய குணாதிசயங்கள் குரோதம், காமம், இதெல்லாம் நாயுடைய குணாதிசயங்கள். இந்த மாதிரி குணாதிசயங்கள் உள்ள மனிதர்களை இனம் கண்டு அவர்களை அடக்கி, நாயாய் நாய் போல் அடக்கி, எஜமானம் எப்படி அந்த நாயை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறானோ, இன்னொருத்தரை பார்த்து நல்லவனாய் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் அவனை பார்த்து நாய் குறைக்கும். அப்போ இந்த எஜமானம் பிடிச்சி பார்த்து அந்த நாயை சங்கிலி போட்டு பிடிச்சிக்கிறான். அதே மாதிரி மனிதர்களை நாய்க்குணம் கொண்ட, அந்த துர்க்குணம் கொண்ட மனிதர்களை அடையாளம் கண்டு அவர்களை நாய் போல் அடக்கி ஆள்வதற்காகவும் அந்த நாய் வாகனமாக அவர் கொண்டிருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு காம, குரோத, லோப, மதமாச்சரியம் நான்கு குணங்களை சொல்லியிருக்கு. காம, குரோத, லோப, மதமாச்சரியம். காமம் தான் சொல்லிட்டேன், நான் எப்படி காமத்தை வெளிப்படுத்துறதுன்னு. குரோதத்தை எப்படி வெளிப்படுத்துறது? அடுத்ததொரு நாயாக இருந்தால் கூட, பக்கத்து விட்டு நாயாக இருந்தால் கூட அது வந்து தான் எஜமான் போட்டானா குரோதத்தை காமிச்சிடும், குரோதமான பண்ண குறை சொல்லி தள்ளிடும். மதமாச்சரியம், மதமாச்சரியம் தான் வேறுபாடு பார்க்கும். நாய், நாய் வேறுபாடு பார்க்கும். மதமாச்சரியங்கள் நாய்கிட்ட உண்டு கெட்ட குணங்களில். லோபம், மதமாச்சரியம், இதெல்லாம் நாயினுடைய குணங்கள். அப்போ காம, குரோத, லோப, மதமாச்சரியங்கள் கொண்ட மனிதனுடைய துஷ்ட குணங்களை அடக்கி ஆள், நாய் போல் அடக்கி ஆளக்கூடிய சக்தியும் பைரவருக்கு உண்டு. அதனால் நாயை வாகனமாக கொண்டுள்ளார்.